ஹே பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு July 7, 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்த்தலாம். இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உத்தரப்பிரதேசில கான்பூர்ல வந்துட்டு ஒரு 8 போலீஸ்மேன் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் ஒரு கும்பல் வந்துட்டு சுட்டு கொண்டுட்டாங்க. அதை பத்தின நியூஸ் தான் இன்னைக்கு எடிட்டோரியல நம்ம பார்க்க போறோம். நீங்க கேள்விப்படலன்னா கண்டிப்பா நீங்க இதுலயே தெளிவா எல்லா நியூஸும் சொல்லிருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, இன்னைக்கு நிறைய வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20+ வெக்காபரி நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒவ்வொரு இடத்துலயும் மீனிங் சொல்லிட்டு தான் வருவேன். ஸோ முடிஞ்சா உங்களோட நோட்ல பென்ல நோட் பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? ஓகே, போயிடலாமா. ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்க, கேங்ஸ்டர் ஆஃப் கான்பூர் ஆன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் விகாஸ் துபே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த விகாஸ் துபே அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த கேங்ஸ்டரோட ஹெட்டு, சரிங்களா? ஸோ கான்பூரில் நடந்த அந்த கேங்ஸ்டர் அந்த ரவுடி கும்பல் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ பர்சன் வித் கிரிமினல் ரெக்கார்ட், அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய பஞ்ச் ஆஃப் கிரிமினல் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் விகாஸ் துபே அப்படின்ற அந்த ரவுடி அவரை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அவரை சேர்ந்த அந்த ரவுடி கும்பல் தான் இதை சுட்டு கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில் பாருங்க, த கில்லிங் ஆஃப் போலீஸ்மேன் பை கேங்ஸ்டர் பாயிண்ட்ஸ் டு எ கொலாப்ஸ் ஆஃப் த ரூல் ஆஃப் லா அப்படின்றாங்க. ஸோ இந்த போலீஸ்மேன் அவங்க வந்து கொண்டுட்டாங்க இல்லையா, இந்த ரவுடி கும்பல் வந்து கொண்டுட்டாங்களா, இதை பார்க்கும்போது ஒரு ரூல் ஆஃப் லா சட்டமே வந்து ஒரு குழம்பி போன கொலாப்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது அப்படிங்கறது சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? The killing of 8 policemen by a criminal gang in Kanpur in Uttar Pradesh on Friday bears the violent signature of a dysfunctional society and an alarming emaciation of governance in India's most populous state nu solirukanga. So 8 policemen vandu konnutanga or criminal gang inga Kanpur Uttar Pradesh la vandu konnutanga Friday aniki nadandha indha sambhavam vandu ennatha kaatudhu appdin paathina or dysfunctional nalla yengittirukku dysfunctional na seriya yengama so seriya yengada or society oda signature ah velipadudhu adu mattum illama ஒரு விஷயத்தை அந்த அலாமிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான விஷயம், கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அலாமிங் அப்படின்னு நமக்கு வந்து தெரியப்படுத்துது அப்படிங்கிறது தான் அலாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்சியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 விஷயமோ இல்லை ஒரு ஆளோ வந்து அப்நார்மலாக ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, ரொம்ப தின் ஆயிட்டாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க அப்படின்னா தான் எமர்சியேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்மளோட சட்டம் கவர்னன்ஸ் ஆளுமை வந்து குறைஞ்சிருக்கு. எதோட ஆளுமை, மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட், இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் எது, உத்தரப்பிரதேஷோ. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த ஆளுமை வந்து மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதை மெலிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல மோசமாயிட்டு இருக்கிறத வந்து எடுத்துக்காட்டுது இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. A history sheeter who has at least 5 dozen cases of murder, extortion, kidnapping and other violent crimes against him, waited and abused at his own home for the arrival of the police party that was seeking to arrest him. இதில் வந்து ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா தான் உங்களால் உருப்படியாக கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும், சரி? அதில் வந்து எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரட்டி பணம் பறிக்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்து எக்ஸ்டார்ஷன் சொல்லுவாங்க, மிரட்டி பணம் பறித்தல். ஆம்புஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புஷ் அப்படின்னா சர்ப்ரைஸ் அட்டாக்னு அர்த்தம். இதுக்கு பேர் பதுங்கியிருந்து திடீர்னு எதிர்பாராத சமயத்தில் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆம்புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னா யார், விகாஸ் துபே. அவர் வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவர் அவர் மேலே வந்து கிட்டத்தட்ட 5 dozen கேசஸ் இருக்கான், 60 கேசஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த கேசஸ்னால் எது எதெல்லாம் கலந்துருக்குன்னா கொலை கேஸு, கொலை பண்ணுற கேஸு, எக்ஸ்டார்ஷன் மிரட்டி பணம் பறிக்கிற கேஸு, கிட்னாப்பிங் கேஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வயலண்ட் கிரைம்ஸ்லாம் அவர் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அவர், இது வந்து அவரோட இன்ட்ரடக்ஷன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட வீட்டில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஏன், அதாவது எக்ஸாக்டாக இந்த லைனில் என்ன, இந்த லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. எக்ஸாக்டாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா போலீஸ் வந்துட்டு ஒரு குரூப்பாக வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க, சரிங்களா? போலீஸ் அங்கே தான் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பிளான் செட்டப் பண்ணி இவர் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே அங்கே வந்து போலீஸை வந்து கொண்டிருக்காரு, சரிங்களா? இதான் நடந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படியப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வந்துட்டு அவரோட ஓன் அவரோட சொந்த வீட்டிலே வந்து எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த போலீஸ் எல்லாம் வந்து எப்படியும் தன்னை தேடி சீக்கிங் போலீஸ் வந்து அவரை அந்த துபே வந்து தேடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சு அவரோட வீட்டில் வெயிட் பண்ணி அடிச்சிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
One of the dead was in his early 20s and had just started his career. Another one was nearing retirement. These were needless and avoidable death. Reports suggest that the gangster had received information about the impending raid from his sources within the police. Eventually, kanga. And the yaran the ponaungaloda paridhaapatte soliir kanga. And the yettu peri yaran the ponaalal oruthar pathinga na ippadan thanoda early 20s le irukkaru thanoda career appadan start panir irukkaru. Innoruthar pathinga na nearing retirement. Retirement aagradhukku and the age kitta irukkaru. So இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ சுட்டோ ஏதோ ஒன்று கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத முடிஞ்சால் தவிர்த்திருக்கக்கூடிய மரணங்கள். இது வந்து தேவையில்லாமல் நடந்த மரணங்கள். அது மட்டும் இல்லாமல் இம்பெண்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த லைன் தெளிவாக புரியும் சரிங்களா. இம்பெண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும், அபவுட் டு ஹேப்பன், இனிமே தான் நடக்கவிருக்கும், வரவிருக்குன்னு சொல்லுவாங்களே அதை தான் இம்பெண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைடு அவர் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையே போலீஸ்குள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த கேங்ஸ்டர் அந்த கும்பலுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துருவோமா, ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். த அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பாண்டட் டு த ட்ராஜிக் செட்பேக் பை புல்டோசிங் த கேங் லீடர்ஸ் ஹவுஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் பார்க் இந்த ப்ரமிசஸ் ஸ்ட்ராண்ட்லிங் த வேர்ல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பொலிட்டிக்ஸ் அண்ட் கிரைம் த கேங்ஸ்டர் பிகாஸ் துபை இஸ் எம்ப்ளமேட்டிக் ஆஃப் த நெக்ஸஸ் பிட்வீன் பொலிட்டிக்ஸ் கிரைம் அண்ட் போலீசிங் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பாண்டட் அப்படின்னா ஆளுமை, இந்த இடத்துல ஆளுமைங்கிறது போலீஸ் சொல்லியிருக்காங்களா எடிட்டோரியலில், இல்லை இன்டைரக்டாக உத்தரப்பிரதேச ஆளக்கூடிய சிஎம் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எடிட்டோரியல் அவர் எடிட்டோரியல் எழுதுனவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல ஆளுமைன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்டாக பார்க்க போனால் போலீஸ், இந்த ஒரு இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க இல்லையா அந்த ஒரு குரூப்போட லீடர் அவரை சொல்லி குறிக்கிறாங்க. இன்டைரக்டாக பார்க்க போனால் சிஎம் தான் சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த ஒரு சோகமான ட்ராஜிக் இந்த ஒரு எங்கப்பா ட்ராஜிக் ரொம்ப சோகமான செட்பேக் முன்னாடி அந்த நடந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. புல்டோசிங் அப்படின்னா ஜென்ரல் ஃபஸ்ட் மீனிங்லாம் பார்த்துருவோம். புல்டோசிங் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், புல்டோசர் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜேசிபி மாதிரி இருக்குமே புல்டோசர், அது வந்துட்டு தான் புல்டோசர்னு சொல்லுவோம். புல்டோசிங் அப்படின்னா என்ன, அது என்ன வேலை பார்க்கும், க்ளீன் பண்ணும் இல்லையா, சமநிலைப்படுத்தும், பறித்து போட்டு எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தும், அதே அர்த்தத்தில் தான் இங்கே புல்டோசிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ரவுடி கும்பல் அந்த வீட்டு முன்னாடியும் அப்போ புல்டோசர் நின்று தான் வந்து நியூஸ்ல சொல்லியிருந்திருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. சோ அதனால தான் இந்த வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து அப்படியே அந்த சிறப்பிச்சு பேசுவாங்க இல்லையா தமிழ், அந்த மாதிரி டோன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராட்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு காலில் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களா, ஒத்த காலில் ஸ்டாண்ட் வித் ஒன் லெக் அப்படின்றது தான் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் என்னவா இருக்கலாம், அதாவது ரொம்ப பிடிவாதமாக அடமெண்ட்டாக இருக்கிறது ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. எம்ப்ளமெட்டிக் அப்படின்னா ஒரு சிக்னேச்சர், ஒரு சைன், ஒரு குறியீடு, அதுதான் வந்து எம்ப்ளமெட்டிக். நெக்ஸஸ் அப்படின்னா கனெக்ஷன் பிட்வீன் டூ திங்ஸ், ஒரு இணைப்பாலமாக கனெக்ஷனாக இருக்கிறது தான் நெக்ஸஸ் சரிங்களா. அந்த புல்டோசர் ஏன் யூஸ் பண்ணிக்க தெரியும் தான், அந்த இடத்துல அவங்க வீட்டு முன்னாடி புல்டோசர் இருந்தது, அந்த ஒரு செட்டப், அப்போ தான் போலீஸ் வருவாங்க சுடுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு செட்டப், நிஜமா நடந்தது இது. ஸோ அதனால தான் எடிட்டோரியல்லையும் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ மீனிங் சொல்லிடுறேன் கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம் எங்கே எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரிமிசஸ் அந்த இடம், ப்ரிமிசஸ்னால் அந்த பர்டிகுலர் மகாணம் இடம் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு அந்த லீடர் கேங் லீடரோட ஹவுஸையும் அவங்க வெஹிக்கல் பார்க் பண்ணப்பட்டிருந்த அந்த இடத்துல பார்க் பண்ணப்பட்டிருந்ததையும் கிளியர் பண்ண போது தான், அதுக்கு ரெஸ்பாண்டடாக தான், அதுக்கு பதிலாக கிளியர் பண்ண போய் தான் இந்த ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்த லைன் பார்ப்போம். ஸ்ட்ராட்லிங், ஸ்ட்ராட்லிங்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆகட்டும், பாலிடிக்ஸ் அரசியல் ஆகட்டும், கிரைம் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே விகாஸ் துபே வந்து ஒரு எம்ப்ளமேட்டிக், ஒரு குறியீடாக இருந்திருக்கிறார். யாருக்கு, அரசியல்வாதிகளுக்கும், சில சமயம் அந்த ரவுடியிலே பெரிய ரவுடிகளுக்கும், போலீஸிங் போலீஸ் செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்கிறதுக்கும் ரொம்பவே ஒரு ஒரு இணைப்பாளமாக இன்டைரக்டாக நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த அளவுக்கு ஒரு போலீஸ் மேல சுட்டுக் கொள்ற அளவுக்கு, அதான் இந்த அளவுக்கு. The circumstances that went into the making of this incident and the response of the administration on all point to the same morbid application that can be fatal to any democratic society, the collapse of the rule of law bin solirukranga. So in the circumstances enna the first morbid na enna nu paakanum appo da puriyum. Morbid appadina or aarogyamatra mananilai, unhealthy mental state illana or attitude, andha maadhiriyana or attitude la irukranga, stable ah illama appadina adhu dhaan morbid appdin solvanga. Okay, இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ், எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி அவருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பவர் இருக்குது, இன்டைரக்டாக நிறைய அரசியல்வாதிகளுக்கும் நிறைய பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாரு, அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் இந்த ஒரு இன்சிடென்ட், போலீஸ் மேனை சுட்டுக்கொண்ட இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபேட்டல் அப்படின்னா என்னென்னா இறப்பு, காசிங் டெத், அந்த அளவுக்கான ஒரு டேஞ்சர் திங்க தான் ஃபேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதை தான் காட்டுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு
ஒரு செயலற்ற ஒரு டேஞ்சர் கொடுக்கக்கூடிய யாருக்கு சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு காட்டுது. சட்டம் வந்து ரொம்பவே சரிவடைஞ்சதை தான் இந்த இன்சிடென்ட்ஸ் நமக்கு காட்டுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Criminal gangs shielded by politics and police forces that went to cast communal political vested interest from a malevolent circuit that perpetuates itself and rewards its patrons. These individuals in uniform ended up paying with their lives for this. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிமினல் கேங்ஸ், அந்த கேங்கு மொத்தமாக இப்போ பேசுகிறாங்க கிரிமினல் கேங்கை பற்றி. இந்த கிரிமினல் கேங்லாம் வந்துட்டு இந்த பாலிட்டிக்ஸ், காஸ்ட், கம்யூனல் பொலிட்டிக்கல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒரு போர்வையாக யூஸ் பண்ணுறாங்க தன்னோட குற்றங்களை மறைக்கிறதுக்கு இந்த கிரிமினல் கேங்ஸ்லாம். அரசியல், தனக்கு ஒரு கேஸ்ட்டை வந்து தன்னோட கேஸ்ட்டை வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கிறது, கம்யூனல், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தனக்கு ஒரு போர்வையாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பவராக வச்சுக்கிட்டு கேஸ்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்னும் நிறையா ரவுடித்தனம் பண்ணிட்டு திரியிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த முதல் மீனிங் பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த மலிவலண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீங்கு விளைவிக்கும் மற்றவங்களுக்கு தீங்கு எப்படி செய்யறதுன்னு உட்காந்து யோசிப்பாங்க பார்த்தீங்களா, அதான் மேலிவலண்ட். ஸோ மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான எண்ணங்கள், அதுதான் வந்து மேலிவலண்ட். சரிங்களா? பெர்பச்சுவேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிலைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக மீனிங் பார்த்தீங்கன்னா நிலைத்திருத்தல், அதுதான் வந்து பெர்பெட்டுவேட்ஸ். சரிங்களா? கண்டினியூ பண்ணுறது. இருந்தாலும் குறிப்பிட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் திங் வந்து தொடர்ந்து நீடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் யூ ஷுட் யூஸ் திஸ் பெர்பெட்டுவேட்ஸ். ஓகே ஓகே. அடுத்தது வந்து பேட்ரான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதரவாளன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம். ஒன்று, அந்த பர்சன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை இன்னொரு பர்சனுக்கோ ஃபினான்ஷியலாகவோ இல்லை மற்ற சப்போர்ட்டோ கொடுக்குறானா அவனையும் பேட்ரான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு கடைக்கு வந்து அவன் ரெகுலர் கஸ்டமராக இருக்கான், ஷாப்புக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்கானா அவனையும் பேட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து இங்கேருந்து பார்க்கணும் இந்த மாதிரியான போர்வை எது எது, இந்த காஸ்ட், கம்யூனல் பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு மேலிவலன் சர்க்கியூட்டாக, அதாவது பயமுறுத்துற தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த கிரிமினல் கேங்கெல்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது வந்து என்ன பண்ணுது, தட் பெர்பெட்டுவேட்ஸ் இட் செல்ஃப் அண்ட் ரிவார்ட்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா, அதை வந்து அவங்க எப்படி சரி பண்ணிக்கிறாங்க பேட்டர்ன், இந்த இடத்துல யாருன்னா அந்த அரசியல்வாதிகளோ யாரெல்லாம் அந்த ரவுடி கும்பலை தேடி போகிறாங்களோ ரெகுலர் கஸ்டமராக, ஸோ அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு தான் செய்கிற தப்பெல்லாம் மறைச்சிக்கிறாங்க இந்த கிரிமினல் கேங்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன் யூனிஃபார்ம் அப்படின்னா யாரு, போலீஸ், தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன் யூனிஃபார்ம் வந்துட்டு இதெல்லாம் கிரிமினல் பண்ணி தக்க வச்சு இப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கூடலாம் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு தன்னோட உயிராக வந்து தரது யாரு, விலையாக தரது, பேயிங் விலையாக தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் இன் யூனிஃபார்ம் அப்படின்னா போலீஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The police force is the coercive arm of the state, often in direct contact with ordinary citizen. The quality of policing therefore has an outsized impact on overall quality of governance. அப்படி சொல்லிருக்காங்க. இதுல இந்த coercive அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டாயப்படுத்துதல், relating to using force or threat, பயமுறுத்தி கட்டாயப்படுத்துதல், அதுதான் வந்து coercive னு சொல்வாங்க. சோ வந்துட்டு இந்த போலீஸ் வந்து ஒரு ஆர்டினரி சிட்டிசன் கூட தான் இருந்தாகணும், அவங்கள தான் பாத்துக்கிட்டு ஆகணும்ங்கிறது ஒரு ஆளுமையோட கட்டாயப்படுத்துதல். ஆளுமைங்கிறது யாரா வேணா இருக்கலாம், கவர்மெண்டா கூட இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் வந்து போலீஸ் என்னதான் பண்ணுவாங்க, நீ ஆர்டினரி சிட்டிசன் கூட தான் இருந்தாகணுங்கிறது ஒரு கட்டாயப்படுத்துதலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. ஆனா இந்த குவாலிட்டி ஆஃப் போலீசிங் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட் சைஸ்டு இம்பாக்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ், ஒரு ஸ்டேட்லயோ ஒரு நாட்டிலயோ ஒரு போலீஸோட ஆளுமை எதை பொறுத்து அமையும் பாத்தீங்கன்னா, அந்த நாட்டை ஆள்ற ஆளுமையை பொறுத்து தான் போலீஸோட தரமும் வந்து அந்த ஸ்டேட்லயோ நாட்டிலேயோ இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த ஸ்டேட்ல இருக்க போலீஸும் இருக்கும். ஏன்னா போலீஸ் மட்டும் தனியாக எதுவுமே பண்ணிட முடியாது இல்லையா. Poor training and alienating and dehumanizing work environment, corruption and a lack of resources add to the crisis in policing. Politicians and politicians in power often use the police the same way politicians out of power use gangsters. சினிமா டைலாக் தான் வர வேற எல்லாம். ஓகே, இந்த மாதிரி புவரான ட்ரைனிங், அலினேட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநியாயப்படுத்துதல்னு கூட சொல்ல முடியாது, வித்தியாசப்படுத்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒன்றுலேருந்து அதுக்கு என்ன வருது, அந்நியப்படுத்துதல், அதாவது ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மட்டும் தனியாக தெரிகிறது, அவனை மட்டும் ஒதுக்கி வை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவோம் இல்லையா, அதுதான் வந்து அலியனேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்நியப்படுத்துதல். சரியா? ஓகே, இந்த மாதிரி புவர் ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி அந்நியப்படுத்துதல், டியூ ஹியூமனைசிங் ஒர்க், மனிதாபிமானமே இல்லாத ஒர்க் என்விரான்மெண்ட், கரப்ஷன், லஞ்சம், லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ், தேவையான ரிசோர்ஸஸ் கிடைக்காம இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து இதெல்லாம் தரதே கிடையாது. ஒரு இதெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க ஒர்க் பண்றாங்க, இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ஜோன்ல போலீசிங் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இதெல்லாம் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பவர்ல இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன் வந்து
பவர்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் வந்து எப்படி போலீஸை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ தன்னோட சொந்த ஆதாயத்துக்கு, அதே மாதிரி பவர்ல இல்லாத பொலிட்டீஷியன் வந்து ரவுடி கும்பலை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கேங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Not surprisingly, there are times when the police mirror in character the criminal gangs they chase down. UP is not unique, but these melodies reveal themselves on a petrifying scale in the state. அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாட் சர்ப்ரைசிங்லி என்ன இதே மாதிரியான விஷயம் போலீஸும் வந்து மக்களுக்கு செஞ்சுருக்காங்க இல்லையா, அதாவது மக்களுக்குன்னு இல்லை அந்த கிரிமினல் யாரை வந்து அவங்க சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களையோ அந்த கிரிமினல் செய்கிற விஷயத்தையும் போலீஸும் பிரதிபலிக்கிற சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா. அப்படி தானே போலீஸ் நடந்துக்க முடியும், இப்போ ரவுடிக்கு ரவுடியாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு சம்பவங்களும் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம ஒன்றும் இந்த விஷயங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசம் மட்டும் யூனிக் கிடையாது, தனித்துவம் கிடையாது, எல்லாரும் அப்படிதான் அப்படிங்கறத சொல்லிட்டு தீஸ் மெலடிஸ் மெலடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ் டிசீஸ் இதை தான் வந்து மெலடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரிஃபை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதிகமாக பயமுறுத்துறது, அவங்கள பேச்சு மூலயமோ நடவடிக்கை மூலமோ த்ரெட் பண்ணுறது, பயமுறுத்தி விடுறது, அதை தான் வந்து அது மூலமாக அவங்க எந்த விஷயமும் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல நின்று போயிடுவாங்க, அதை தான் வந்து பெட்ரிஃபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஜென்ரலாக பயமுறுத்துறதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரைட் அண்ட் சம்வன். ஓகே ஓகே, இந்த மாதிரி யூபி மட்டும் இது வந்து தனித்துவம் கிடையாது, எல்லா மெலடிசம்ஸும் எல்லா ஒரு சீரியஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இது அவங்கவுங்க எப்படிலாம் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. Chief Minister Yogi Adityanath has a declared tough on crime policy, but this has sometimes mean that the police resort to shortcut that subvert the legal resource அப்படின்றாங்க. So Chief Minister Yogi Adityanath வந்து என்ன சொல்லியிருக்கிறார், உத்தரப்பிரதேச சிஎம் இந்த மாதிரி டஃப் ஆன் கிரைம், இந்த மாதிரி கிரைம் பண்ணுறவங்களுக்கு குற்றத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும், குற்றம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறையா ஒரு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இது வந்து சில சமயம் எப்படி அமைஞ்சு போயிடுது அப்படின்னா போலீஸ் வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு தடையாக இந்த கைட்லைன்ஸ்லாம் அமைஞ்சு போயிடுது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. The state has had 5,178 encounters in which 103 suspects were killed and 17,745 surrendered in a little over the last 2 years. So, on the state, in UP, in the 2 years, there were 5,178 encounters. That's 103 people are dead. 17,745 people are surrendered. This is a survey of the state. Questionable quasi measures such as collective punishment and criminalization of political protest and suppression of freedom of expression have also been mainstreamed as regular policing tool. So gangster பத்தி பார்த்தோம். இப்போ காமனா போலீஸ் யூஸ் பண்ற சில சில விஷயங்கள்லாம் என்ன, சில டூல்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி தரக்கூடியதான, அதாவது கொயசிவ் மெஷர் சந்தேகத்துக்கு இடமா சில நடவடிக்கைகள் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள், கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய இந்த பனிஷ்மெண்ட் கூட்டு பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட், பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் அதாவது போராட்டங்கள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுது, அந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ரொசெஸ்ட், அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் தடுத்து அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறது, ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் உள்ளே போடுறது, கேள்வி கேட்குற மாதிரியான, அதாவது நம்ம வந்து அவங்களை கேள்வி கேட்போம் என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா போலீஸ், இதெல்லாம் வந்து போலீஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. சொல்லிட்டு திஸ் ட்ராஜிக் லாஸ் ஆஃப் தேர் ஓன் பர்சனல் அண்ட் வாட் சுட் ஹேவ் பின் ரிட்டன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆப்ரேஷன் மஸ்ட் ஃபயர் அப் த யூபி போலீஸ் டு அப்கோல் ப்ரொஃபஷனலிசம் கிளென்ஸ் இட்ஸ் ரேங்க் ஆஃப் த கரப்ட் அண்ட் த இன்எஃபிஷியன்ட் அண்ட் லிபரேட் த ஸ்டேட் ஃப்ரம் த ஃபியர் ஆஃப் கேங்ஸ்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு சோகமான இழப்பு அவங்களோட ஓன் பர்சனல் அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே அவங்க பறி கொடுத்துருக்குறாங்க, இந்த ஒரு சோகமான அடிப்படையில் என்ன அவங்களுக்கு புரிய வச்சிருக்கும் அப்படின்னா முன்னாடியே ஷுட் ஹாவ் பீன் முன்னாடியே அவங்களோட சட்டத்தை வந்து ஒழுங்காக சரியான முறையில் ப்ரொஃபஷனலிசமாக சரி பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த விஷயத்தெல்லாம் ஓரளவு தடுத்துருக்கு முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இனிமேலாவது இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்கும் என்னன்னு, இந்த மாதிரி கரப்ஷன் இன்எஃபிஷியன்ட் அது மாதிரி இந்த கேங்ஸ்டர்ட்ட இருந்து தன்னோட ஸ்டேட்டை காப்பாத்தி அந்த பயத்துல இருந்து மக்களை விடுபடுத்துறது, மக்களை மட்டும் இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்டே விடுபடுத்தும் அப்படின்னு நம்புவோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியல முடிச்சிருக்காங்க சரிங்களா. ஓகே, இதோட எல்லா வேர்ட்ஸும் மறக்காம இன்னைக்கே படிச்சு வச்சிருங்க, கீழே PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். இதுவே ரொம்ப நேரம் எடிட்டோரியல் போயிருக்கும், ஸோ நம்ம ரொம்ப பேசி போர் அடிக்க வேண்டாம். இனிமே எடிட்டோரியல் வந்து ஒரு ஈவினிங் போல வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங்னா நீங்க எப்போ டைம்னு தெரியாம பார்த்துட்டே இருக்கீங்களே, ஸோ நீங்க வந்து இப்போ எடிட்டோரியல் டெய்லி படிக்கிறவங்களா இருந்தால் இனிமே நைட்டு 6 மணிக்கு நான் படிக்கணும் சாயந்தரம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே ஏதோ ஒரு டைம்ல போஸ்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதை வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஓகேவா, ஈவினிங் ஓகேவான்றது மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. See you brilliance, bye, tata.